எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மார்ச் மாதத்தில் இந்த செம்பருத்தி செடியிலலாம் பார்த்தோம்னா அஸ்வினி மாவுப்பூச்சி ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. ஸோ அதை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடியில் பார்த்தோம்னா மாவுப்பூச்சி இப்போ தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறமா அஸ்வினி வந்து ஒரு ஃபுல்லாகவே பரவிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுன்னாங்க, கரெக்டாக அந்த மொட்டு வைக்கிறது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும், இலையிலலாம் கூட இருக்காது. இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அடித்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா என்னாகும்னா அந்த மொட்டில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அது அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பூச்சி வெரைட்டி மட்டும் நம்ம தெளித்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக பூக்கள் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாங்க, ஒரு ஸ்ப்ரேயர், கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரேயரை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ஃபோர்ஸாக எங்கெங்கெல்லாம் பூச்சி இருக்கோ அங்கே நம்ம நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த பூச்சியெல்லாம் கீழே விழுந்துடும். நாம் இந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும்னா அந்த பூச்சி தாக்குதல் வந்து முக்கால்வாசி நமக்கு கம்மியாயிடுங்க. அதுக்கப்புறமா நாம் ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டியை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த பூச்சி வெரைட்டியை ரெடி பண்ணுறதுக்காக நான் இஞ்சி எடுத்துட்டேங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சுமே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நான் இப்போ இஞ்சி மட்டும் தான் நான் எடுத்துட்டேன். இப்போ உங்ககிட்ட நீம் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரேவுமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி மட்டும் வச்சு நம்ம ஒரு பூச்சி வெரைட்டியை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சதை ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இது நல்லா கொதிக்கும் போது என்னாகும்னா அந்த இஞ்சியில் இருக்க காரத்தன்மை அப்படியே அந்த தண்ணியில் இறங்கிடுங்க. ஸோ அதனால் அப்படியே நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விடாமல் சுடு தண்ணியிலையும் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சுமே எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தாங்க நான் செடிக்கு பயன்படுத்துகிறேன். இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி செடிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இது கூட எந்த ஒரு டைலூட்டும் நம்ம தண்ணியிலலாம் டைலூட் பண்ண வேண்டாங்க. டைரெக்டாகவே நாம் பூச்சி மேலே தெளிக்கலாம். டைலூட் பண்ணணும் அப்படின்னா பெருசாக எஃபெக்ட் இருக்காது. அதனால் நான் அப்படியே தான் பூச்சி மேலே தெளிக்கிறேன். இது கூடவே கோமியம் ஒரு 10 ml நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பழைய கோமியன்றனால 10 ml போதுமானது. இது ரெண்டுமே கலந்து அடிக்கும் போது நமக்கு அந்த பூச்சி தாக்குதலே காணாமல் போயிடும். 1-2 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். இதுவே நம்ம புது கோமியம்னா ஒரு 50 ml அளவுக்குமே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஐபிஸ்கஸ் அப்படின்றனால நான் இந்த அளவில் அடிக்கிறேங்க. இதுவே நம்ம கீரை செடியிலலாம் நிறைய பூச்சி தாக்குதலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நம்ம கோமியம் அடிக்கலான்னா அடிக்கலாங்க. ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது டைலூஷன் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தான் நம்ம கீரை செடிக்கெலாம் கொடுக்கணும். ஏன்னா கீரை செடி ரொம்ப சாஃப்டானது, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அடிக்கணும். இல்லை ஓவர் டோஸாக போயிடுச்சுன்னா அந்த இலைகள் எல்லாமே பழுப்பு நிறத்தில் ஆகிடும். அப்புறம் இந்த பூச்சி வெரைட்டியை நம்ம எத்தனை நாள் பயன்படுத்தணும் அப்படின்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன். அடுத்த நாளுமே பூச்சி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா வேண்டியதில்லைங்க. ஒரு 2 நாள் கழித்து ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கி, அதாவது பஞ்சகாவியா, மீனமிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கியை மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணுன்னா போதும். பூச்சி வெரைட்டியை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றது இல்லை. பூச்சி வெரைட்டி தெளித்து அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்தளவுக்கு தாங்க இருக்கும். லைட்டாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் பூச்சி தாக்குதலாம் இல்லை. அங்கங்கே தான் அந்த அஸ்வினி மட்டும் ஒட்டிகிட்ருக்கு. அதுக்காக மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இதே பூச்சி வெரைட்டியை அடித்து விடுறேங்க. இன்றைக்கூட முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம பூச்சி வெரைட்டி தெளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் வளர்ச்சி ஊக்கியாக பஞ்சகாவியாக இல்லைனா மீனமெல்லாம் தெளித்து விட்டாவே போதும். இந்த மாதிரி செடிகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டியை தெளித்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். கண்ட்ரோல் பண்ணி 1 வாரம் 10 நாளில் மறுபடியும் இதே செடியில் பூச்சி தாக்குதல் வரும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே அப்பப்போ கொடுத்துட்டு வந்தோன்னா அந்த மாதிரி வர்றதை தடுக்கலாம். இந்த செம்பருத்தியில் வந்த மாதிரியே இந்த சீசனுக்கு ரோஸ் செடியிலலாம் பார்த்திங்கன்னா த்ரிப்ஸ் ப்ராப்ளமும் இருக்குதுங்க. அதுக்கு நான் என்ன தெளித்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றத நான் போடுறேன். ரிசல்ட் நல்லபடியாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.